கனமழை பெய்யும் என்ற கணிப்பை நம்பி மாவட்ட நிர்வாகம் விடுமுறை விட்டால் அன்று மழை விடுகிறது லேசான மழை என கணிக்கும்போது போது பெய்து விடுகிறது வானிலை சார்ந்த கணிப்புகள் துல்லியமாக இல்லாமல் போவது ஏன் மழையால் எந்த அளவுக்கு நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன என்பது பற்றி ஏன் எதற்கு எப்படி என்ற பகுதியில் விளக்குகிறார் நமது மூத்த ஆசிரியர் விஜயன் இந்த ஆண்டு மழைப்பொழிவு எப்படி இருந்தது அதனை வானிலை ஆய்வு மையம் எப்படி கணித்திருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் தான் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பனிரெண்டிலிருந்து இருபது சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க நீங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாடு முழுவதுமே இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது ஆனால் நீங்கள் சராசரியை கணக்கிட்டால் இந்த ஆண்டு வந்து மூன்று விழுக்காடு குறைவாகத்தான் மழை பொழிந்திருக்கிறது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்கிறது இப்போ நீங்கள் சென்னையை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது குடிநீர் வழங்கும் ஏரிகளில் இருக்கக்கூடிய நீர் இருப்பை பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது இப்போ சென்னைக்கு பிரதானமாக குடிநீரை வழங்கக்கூடிய அந்த ஏரிகளில் இப்போ நீர் இருப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அவ்வளவுதான் நீர் இருப்பு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க இதில் நம்ம வந்து சில நேரங்களில் அதிகமான நீரை வந்து மழைக்காலங்களில் வெளியேற்றி விடுகிறோம் காரணம் வந்து ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்ற பெயரில் நம்ம வந்து வெளியேற்றி விடுகிறோம் இதுவே வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நிறைய மழை பொழிவெல்லாம் இருந்தது அந்த காலகட்டத்தில் மூன்று வாரத்திற்குள் ஐந்து முக்கியமான நீர்நிலைகளிலிருந்து இருபதாயிரம் மில்லியன் கன அடி நீரை அவசர அவசரமாக வெளியேற்றினார்கள் இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னைக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுகிறது நம்ம வெளியேற்றிய நீர் இருக்குல்ல இருபதாயிரம் மில்லியன் கன அடி நீர் இருக்குல்ல இது ஒன்றரை வருடத்திற்கு போதுமான நீர் இதைத்தான் நம்ம அவசர அவசரமாக மூன்று வாரத்திற்குள் வெளியேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சென்னை அந்த மண்டலத்தை பற்றி பேசுகிற போது கேடிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் இப்போது பெய்யக்கூடிய மழை தான் ரொம்ப அதிகப்படியான மழையாக இருக்கும் அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள்லாம் கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த வானிலை ஆய்வு மையம் கணிப்பாக இருக்கட்டும் அல்லது சுயாதீன தனியார் வானிலை ஆய்வாளர்கள் செய்கிற கணிப்பாக இருக்கட்டும் இந்த கணிப்புகளின் மீதும் விமர்சனம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் கணிக்கப்பட்ட கணிப்புகளில் பத்தில் இரண்டு கணிப்புகள் மட்டும்தான் துல்லியமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எட்டு கணிப்புகள் அவ்வளவு துல்லியமாக இல்லை அப்படின்ற விமர்சனமும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்துக்கு முந்தைய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களோட கணிப்பு இருக்கும்ல அந்த கணிப்பை விட இருபது விழுக்காடு அளவில் மாற்றம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நம்மால் துல்லியமாக இந்த மழை பொழிவை கணிக்க முடியலை அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது இதில் குறைந்த கால கணிப்பு அப்படின்னு இருக்கும் நீங்கள் நீண்ட காலம் இல்லாமல் குறைந்த கால கணிப்பு அதில் ஓரளவுக்கு துல்லியம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் அதிநவீன ரேடார்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று இன்னொன்று அங்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறு ரேடார்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஆனா இந்தியாவில் முப்பத்தி நான்கு ரேடார்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன இந்த வித்தியாசமே நமக்கான பிரச்சனையை தெளிவுபடுத்தும் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னொன்று பெரிய நகரங்கள்ல ரேடார் வசதிகள்லாம் இல்லை அப்படின்றதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்புறம் வெளிநாடுகளில் இருந்து இப்படி கணிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்துடுறோம் ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா இது ஒரு கணிக்க முடியாத வெப்பமண்டல பகுதியாக இருக்கிறது அதனால் இந்த கருவிகள் கணிக்கக்கூடியதில் கொஞ்சம் துல்லியம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க அதனால் என்ன நடந்தது அப்படின்னா இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வுக்கழகம் அவங்க வந்து உள்நாட்டு தயாரிப்புகளை இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சவால்கள் சிக்கல்கள் இதையெல்லாம் முன்வைத்து உள்நாட்டு தயாரிப்புகளை கண்டுபிடிச்சாங்க அந்த கண்டுபிடிப்புகள் அந்த கணிப்புகள் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் ஓரளவுக்கு சற்றேறக்குரிய துல்லியமாக வந்திருக்கிறது இதில் ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒப்பீட்டு அளவில் சொல்லப்படுகிறது